ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, வருமான வரித்துறை டிபார்ட்மெண்ட்டில் ஒரு புதிய ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான ஃபீஸும் வந்து கிடையாது, அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமும் வந்து உங்களுக்கு கிடையாது. அப்புறம் 10th டு எனி டிகிரி படித்தவங்க வந்து இதற்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதனோட சேலரி பார்த்திங்கன்னா அபவ் 44,000 கொடுப்பாங்கன்னு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த வீடியோவில் நம்ம இதனோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, சேலரிஸு, அப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, அப்புறம் இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி, நேற்று நம்ம சேனலில் போக்குவரத்து துறையில் வேலை வாய்ப்பு அந்த அப்டேட் பற்றி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல், நேற்று முக்கியமான ஒரு கிளர்க்கு வேலை வாய்ப்பு பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். அதற்கும் வந்து எந்த விதமான ஃபீஸு எக்ஸாம் வந்து கிடையாது, இன்டர்வியூ மட்டும்தான். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸை பார்க்கலன்னா நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ பார்த்து அந்த ஜாபுக்கும் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே, இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன போஸ்ட்டுக்கு இப்போ வந்து கேண்டிடேட்ஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அதில் மொத்தம் 8 போஸ்டிங் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் அசிஸ்டண்ட் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 83 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 64 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மூணு போஸ்ட்டுக்கும் டோட்டலாக பார்த்திங்கன்னா மொத்தம் 155 வேகன்சிஸ் வந்து இப்போ வந்து அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இதனோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, மினிமம் வந்து 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 10th பாஸ் பண்ணது, நீங்கள் வந்து என்ன படிச்சிருந்தாலும், அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் இதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா, டேக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்து மினிமம் வந்து 18 ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து இந்த ஜாபுக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அப்புறம் டேக்ஸ் அசிஸ்டன்ஸ் போஸ்ட்டுக்கு 18 to 27 இயர்ஸ் வரை இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 18 ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், மேக்ஸிமம் வந்து 25 இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து சம் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் ஓபிசின்னு பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி அவங்கெல்லாம் வந்து ஓபிசி கேட்டகரியில் வருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, 10 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, இதனோட சேலரி டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸாக இருக்கட்டும், இல்லை நேற்று போட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வரலும் தான் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் என் டேட் முடிஞ்ச பிறகும் நம்ம வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான யூஸும் வந்து இருக்காது. அதனால் நீங்கள் கரண்ட்லே நம்ம வீடியோஸை பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோ பார்த்து உடனே அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல், நம்ம சேனலில் ஒரு வீடியோவுமே வந்து ஒரு ஜாப் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனுமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறோம். அதனால் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த போஸ்ட்டுகளுக்கு வந்து சேலரிஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 18,000லேருந்து 1,42,400 வரலும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட அலோயன்ஸும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மூணு போஸ்ட்டுக்குமே வந்து மூணு விதமான சேலரிஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்த போஸ்ட்டுகளுக்கு எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க, அதுக்கடுத்து இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவாங்க. இன்டர்வியூ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும்.
இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸும் வந்து கிடையாது, அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்ஸும் வந்து கிடையாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதான் இதில் வந்து எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து கிடையாது. நீங்கள் வந்து எந்த கேட்டகரியாக இருந்தாலும் எஸ்சி எஸ்டி ஓபிசி இல்லை ஜென்ரல் கேட்டகரி எதில் அப்ளை பண்ணாலும் நீங்கள் வந்து ஃபீஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து எதுவும் அவங்க மென்ஷன் பண்ணலை. ஓகே, இந்த இன்கம் டேக்ஸ் ரிக்ரூட்மெண்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்து போயிடுங்க. அது அஃபீஷியல் வெப்சைட் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், www.incometaxmumbai.in. இந்த வெப்சைட்டை நீங்கள் கூகுள் அடிச்சிங்கன்னா அப்படியே வரும். அதில் வந்து நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளா அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்ளை லிங்க்கை ப்ரொசீட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மில் கேட்டிருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ண சொல்லியிருக்கிறாங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து அட்டாச் பண்ணுங்கள். ஃபைனலாக சப்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து சப்மிட் கொடுங்க. இது வந்து ஆஃப்லைன் மோட்லலாம் கிடையாது, ஒன்லி ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும். இதற்கான இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டேட் வந்து 8/7/2021 ஜூலை 8ஆம் தேதி வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எண்ட் டேட் பார்த்திங்கன்னா 25/8/2021 ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரலுமே வந்து நீங்கள் வந்து இதற்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் முக்கியமாக என்னென்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸு கூட இதில் வந்து எலிஜிபிலிட்டி வந்து இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டியும் வந்து உங்களுக்கு இருக்குது. அதில் வந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸு வந்து இருக்கும் ப்ரோ அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். அது என்னென்னா இதிலே வந்து லிஸ்ட் ஆஃப் கேம்ஸ் ஆர் ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அத்லெட்டிக்ஸு, ஸ்விம்மிங்கு, ஸ்குவாஷு, செஸ்ஸு, கேரம் இந்த மாதிரி 22 ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து இதை அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த அத்லெட்டிக்ஸ்லேயே என்னென்ன கேம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். லாங் ஜம்ப்பு, ட்ரிபிள் ஜம்ப்பு, ஷார்ட் புட்டு இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. இதில் ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டிலேயே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்தெந்த காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருந்தால் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன், நேஷ்னல் காம்படிஷன், அப்புறம் இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்ஸு, அந்த மாதிரியான ஒரு காம்படிஷனில் உங்களுக்கு வந்து அத்தாரிட்டி அவார்டிங் சர்டிஃபிகேட்ஸ் வந்து என்னென்ன வச்சுருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இது ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதையும் நீங்கள் ஒன்ஸ் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸு, இந்த டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸு என்னென்னலாம் சப்மிட் பண்ணோம் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிலவன்ட் ஸ்போர்ட்ஸ் மெரிட் சர்டிஃபிகேட் ஆர் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஃபார்ம் 1, 2, 3, 4, 5, அப்புறம் மெட்ரிகுலேஷன் ஆர் எஸ்எஸ்சி ஆர் ஈக்வலன் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஏஜ் ப்ரூஃப்கான சர்டிஃபிகேட்ஸு, அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸு, கேஸ்ட் ஆர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி இல்லை இதில் எதனா ஒன்று வந்து ஐடி ப்ரூஃபாக வந்து நீங்கள் வந்து வைக்கலாம். அட்ரஸ் ப்ரூஃபும் வந்து வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதனோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அது மூலமாக அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோடு பண்ணி மோர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா டவுட்டு இல்லை கொஸ்டின்ஸ் வந்து இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணலாம், நான் வந்து அதற்கு ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் எந்த விதமான எக்ஸாமும் வந்து கிடையாது, ஃபீஸும் கிடையாது, அப்புறம் 10th to any degree படித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. அதனால் உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் வேலை தர எத்தனையோ பேருக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகலாம். அதனால் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை புது வீடியோவில் சந்திக்கிறேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.